புடியதன் ஒரு உமை குளமிகு கரியது வடிகோடு தனதடி வழிபடும் அவரிடற்கடிகன பதிவர அருளினன் மிகு கோடை வடிவினர் பயில் வழி வழமுற இறையே வேல் 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 முருகாவற்று வேல் முருகனுக்கரகரோகரா. புதியுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசி பலன் நிகழ்ச்சி. இன்னைக்கு பஞ்சாங்க குறிப்புகளில் நாளும் நாளுக்குண்டான சிறப்புகள் பற்றி பார்க்க போகிறோம். 4/9/2019 ஸ்ரீவிகாரி வருடம் ஆவணி மாதம் 18 திருநாள் புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் சுவாதி. பகல் 11:34 வரை. பின்பு விசாகம். இன்றைய திதி சஷ்டி. சந்திராஷ்டம நட்சத்திரம் ரேவதி அஸ்வினி. நல்ல நேரம் காலை 6 முதல் 7 வரை. ராகு காலம் பகல் 12:00 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 வரை. இன்னைக்கு சஷ்டி முருகப்பெருமானுக்கு ரொம்ப விசேஷமான நாள். முருகப்பெருமானை வேண்டி வணங்கி ஆறு தடந்தோல் வாழ்க, ஆறுமுகம் வாழ்க, வெப்பை கூறு செய் தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, ஆனை தனங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியாரெல்லாம். முருகப்பெருமான வேண்ட 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 எப்பேற்பட்ட துன்பங்களாக இருந்தாலும் போய் நன்மைகள் பெருகக்கூடியதாக இருக்கும். முருகனை வேண்ட மனமுருக பிரார்த்தனை செய்ய எல்லா காரியங்களும் வெற்றி அடையும்னு சொல்லி இன்றைக்கி அருகில் இருக்கக்கூடிய முருகாலயங்களுக்கு சென்று வழிபடுவது, வீட்டில் வேல் பூஜை பண்ணிகிட்டு இருக்கிறவா, வீட்டில் வேல் வச்சு வணங்கின்னு இருக்கிறவாளுக்கு முருகப்பெருமானுடைய அனுகிரகம் கிடைக்க, முருகப்பெருமானுடைய வேல் விருத்தமெல்லாம் படித்து வழிபட்டால் விசேஷ பலன்கள் உண்டாகும்னு சொல்லி இன்றைய நாளுக்குண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பார்த்துட்டோம். உங்கள் ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்களை எம்பெருமான் முருகப்பெருமானுடைய அனுகிரகத்தில் பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களே, சில நேரங்கள் பார்த்துட்டுன்னா வேலை செய்கிறதுக்கு நம்ம ரொம்ப பிடிக்கும். சில நேரத்துக்கு பார்த்திங்கன்னா வேலையே ஒரு அழுப்பாக இருந்துகிட்டு இருக்கும். எல்லா வேலைகளும் நம்மகிட்ட எடுத்து போட்டுட்டு ஐயோ வேலை இருக்கே வேலை இருக்கேங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணும். இன்றைக்கி அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு புதிய முயற்சிகள் ஏதேனும் பண்ணுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. பரணி கிருத்திய நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு விசேஷ பலன்கள் உண்டு. புதிய தொழில் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் பரணிலையும் கிருத்திய நட்சத்திரத்துலையும் இருப்பாள். நிச்சயமாக நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். லார்ஜ் வச்சுன்னு இருக்கிறவங்க, அது மாதிரி கேட்ரிங் சம்மந்தமான தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அமோகமான பலன்கள் தரக்கூடியதாக இருக்கும். அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க யாருக்கேனும் கடன் கொடுக்கறது, கையெழுத்து போடுறது, யாராத பற்றி மற்றவாட்டை பேசுகிறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. சில நேரங்கள் கோபங்கள் வந்தாலும் நிதானமாக யோசித்து நம்ம வார்த்தையை வர்றதுக்கு முன்னாடி பேசுகிறதுக்கு முன்னாடி யோசித்து பேசிக்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்கும், நம்மளுக்கு பாதகத்தை கொடுக்காமல் இருக்கும். மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அற்புத எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு, சித்தி விநாயகர் வழிபாடு. நினைத்த காரியத்தை அடையும் அற்புத வழிபாடு. ரிஷபராசி அன்பர்களை, எப்பேற்பட்ட துன்பங்களாக இருந்தாலும் அந்த துன்பத்தை சந்தித்து அந்த துன்பத்தை பார்த்து பழகின காட்டி இப்போ வரக்கூடிய விஷயங்கள்லாம் பெருசாகவே தெரியறதில்லை. காசு இருக்கும்போது தான் சந்தோஷம்னு சொல்லுவாள், காசு இல்லாத போது நிம்மதியாக இருக்குது. சில நேரங்கள் பார்த்துட்டாலும் நம்மளுடைய கமிட்மெண்ட்ஸ் காரணமாக தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. இல்லைன்னா நம்மளுக்கு பெருசாக அளவுக்கு காசு தேவையில்லை, எனக்கு தேவையில்லை, என்னோடய குடும்பத்துக்கு தேவை, எனக்கு தேவையில்லை, எனக்கு தேவையானவங்களுக்கு, அதாவது நான் அவங்களுக்கு செய்யக்கூடிய காரியத்துக்காக தேவை, இந்த மாதிரி பல நேரங்களில் யோசிக்கக்கூடியதாக இருக்கும். ரிஷபராசி என்பர்களுக்கு இடமாற்றம் தொழில் மாற்றம் வேண்டாம். புதிய முயற்சிகள் ஏதேனும் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் பெரியவங்கக்கிட்ட கேட்டுட்டு இறைவன்ட்ட உட்காந்து நல்லா பிரார்த்தனை பண்ணி அந்த காரியத்தை பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் சம்மந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க, வேலை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அமோகமான பலன்களை தரக்கூடியதாக இருந்துருக்கும். சில நண்பர்களை நம்பி இடமாற்றம் செய்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. ரிஷபராசி அன்பர்களுக்கு குடும்ப சூழ்நிலை காரணமாக பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மகாலட்சுமி வழிபாட்டின் மூலமாக சரியாகும். சகோதர சகோதரிகள் வழியில் நல்ல செய்திகள் உண்டாகி கொடுக்கும். திருமண வரன் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவளுக்கு கூடிய விரைவில் திருமண காரியங்கள் கைகூடி வரும். ரிஷபராசி அன்பர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் 6 வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. ரிஷபராசி அன்பர்களே, மிதுனராசி நேயர்களுக்கு வெற்றி நிறைய கிடைக்கும், நிறைய காரியங்களில் அமோகமான பலன்கள் உண்டு. திடீர்னு சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். ரொம்ப நாள் பார்க்காத நண்பர்களையும் ரொம்ப நாள் பார்க்காத சொந்த பந்தங்களையும் இன்றைய தினத்தில் சந்திப்பேள். உங்களுடைய வேலையெல்லாம் விட்டுட்டு அவளுடைய காரியத்துக்காக முயற்சி எடுப்பேள். அரசியலில் இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. கூடிய விரைவில்
நல்ல முயற்சியில் நல்ல பெரிய ஆளாகணும், நம்ம கூட இருந்தக்கூடிய சாதாரண ஆள் இன்னைக்கு பெரிய ஆளாக இருக்கா, நம்மளும் வரமாட்டோமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துருக்க ஆளுக்கு நிச்சயம் கைகூடி வரும். இறைவன் உங்களுக்கு ரொம்ப லேட்டாக கொடுத்தாலும் அற்புதமான பலன்களை கொடுப்பாருங்கிறதுல சந்தேகமே கிடையாது. ஒரு பெரிய கதை அடைச்சாலும் ஒரு நமக்குன்னு ஒரு வெளிச்சம் நிச்சயமாக காத்துன்ருக்கு, அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. மிதுனராசி என்பர்களுக்கு கடனுக்காக அதீத வட்டி கொடுத்து கடன் வாங்கிறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. மேற்கு தெற்கு பார்த்த திசையில் வீட்டில் இருக்கக்கூடிய மிதுனராசி என்பர்கள் விநாயகர் வழிபாடு சிறப்பினை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். இனி மாறக்கூடிய வீடுகளில் மேற்கு தெற்கு பார்த்து மாறுறத தவிர்த்துக்கிறது நல்லது. மிதுனராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு, வரதராஜர் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மிதுனராசி அன்பர்களே, கடகராசி நேயர்களே, நன்மையான பலன் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய காலை. முதல் பார்த்துட்டிங்கன்னா எதேனும் வாங்கணும், நம்ம வீடு வாங்கணும், இடம் வாங்கணும், வாகனம் வாங்கணுங்கிற எண்ணங்கள் மனசுக்குள்ளே உறுத்தின்ண்டே இருக்கும். ஏதேனும் ஒரு இடம் வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் மன நிம்மதியாக, குழந்தைகளுக்காக நம்ம சேர்த்து வைக்கணுங்கிற எண்ணங்கள் மனசில் அழுத்தமாக இருக்கும். இந்த எண்ணம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொழிலை வளர்க்கறதுக்கு உண்டான யுக்திகளை கண்டுபிடித்து கொடுக்கும். தொழிலை வளர்க்கும் போது பார்த்துட்டோம்னா மன நிம்மதியை கொடுக்கும். பொருளாதாரத்தில் மேன்மை பெறுவேல், கடன்கள்லாம் தீரும். இதெல்லாம் மாற்றங்கள் அடையக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன உடல் உபாதைகள் அப்பப்போ இருக்கக்கூடியதாக இருக்கும், அது பெரிய அளவுக்கு பாதிக்காது. மனதளவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் கூடிய விரைவில் தீர்ந்து நல்ல மாற்றங்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். சாதுரியமாக பேசி எதையும் சாதிக்கக்கூடிய யோகங்கள் உங்களுக்கு அநேகமாக இருக்கும். கலைத்துறை சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். எல்லாரும் பார்த்து என்னை கேலி செய்கிற அளவுக்கு இருந்துருக்கணான்னு வருத்தப்பட்டவாளுக்கு நிச்சயம் கூடிய விரைவில் பிரபல்யமாகக்கூடிய சூழ்நிலைகள் நிறையா இருக்குது. கடகராசி என்பர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிறம் ப்ரௌன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காளி வழிபாடு, துர்கை வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கடகராசி அன்பர்களே, சிம்மராசி நேர்களே, நிறையா விஷயங்களில் யதார்த்த கவலைகள் அப்படிங்கிறது இருந்துருக்கும். மனுஷனுக்கு சில நேரங்கள் பார்த்துட்டோம்னா எல்லாத்துக்கூடயே பேசின்னு இருப்போம், எல்லாத்துக்கூடயும் இருப்போம். கொஞ்சம் நேரம் போய் நான் அப்படி உட்காந்துக்கிறேன், கொஞ்சம் அமைதியாக இருக்கேன், எனக்குன்னு ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் கொஞ்சம் யோசிக்க விடுங்க அப்படின்னு நிறையா பேர் சொல்கிறதுக்கு தனிமையில் இருக்கேன்னு சொல்லுவா இல்லையா. அந்த மாதிரி தனித்து இருந்து யோசிக்கக்கூடிய சிந்தனைகள் நிறையா இருக்கும். வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள், நடந்துட்டுருக்கிறது, எதிர்கால வாழ்க்கை என்ன சேர்த்து வச்சுருக்கோம், இனிமேல் என்ன பண்ண போகிறோம், இனிமேல் என்ன இருக்குது அப்படிங்கிற பல்வேறு சிந்தனைகள் மனசில் யோசிச்சுட்டு இருக்கக்கூடியதாக இருக்கும். நிறைய விவசாயம் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு இடத்த விற்று இன்னொரு இடம் வாங்கிறதுக்குண்டான யோகங்கள் நிறையா இருக்குது. பூர்வீக சொத்து ரொம்ப நாளாக விற்கலைன்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கு ஒரு நல்ல நண்பர் மூலமான பணவரவுகள் காத்துட்ருக்கு. சகோதர சகோதரிகளுக்கு நல்ல விஷயங்கள் உண்டு. தெரியாத நபர்கள்ட்ட பழகிறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. யார்ட்டேனும் தெரியாத நபர்கிட்ட குழந்தைய கொடுக்கறது, பொருட்களை கொடுக்கறது, அவளை நம்பி சில காரியங்களை ஒப்படைக்கிறத இனிமே கொண்டு தவிர்த்துக்கிறது நல்லது. சிம்மராசி என்பர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் 5 வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நடராஜர் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, பண வரவுகள் உண்டு. கடன் வாங்கி ஒரு காரியத்தை அடைக்கணும் அப்படிங்கிற கவலைகள்லாம் இருந்த காலமெல்லாம் போயிடுத்து, இனிமேல் அந்த கவலைகள் கிடையாது. பண வரவுகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். ஆடிட்டிங் சம்மந்தமாக படிச்சுட்டுருக்கோம், வழக்கறிஞருக்காக படிச்சுட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் பார்த்துட்டுனா ஐஐடி படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு, நீட் எக்ஸாமினேஷனுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்களில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. கன்னிராசி அன்பர்களுக்கு திருமண வரன்கள் தேடி வரும். குழந்தை வரம் எதிர்பார்த்துட்டு இருக்கோம், எனக்கு ஒரு 5-6 வருஷம் ஆச்சு குழந்தையே கிடையாது, நாங்கள் வரன் எதிர்பார்த்துட்டு இருக்கோம்னு நினச்சவாளுக்கு அற்புதமான பலன்கள் இருக்கும். முருகப்பெருமானை வழிபடுறதும் சஷ்டி விரதம் எடுக்கிறதும் இன்னும் கூடுதலான பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். சில நேரங்கள் பணம் நிறையா இருக்கும்பொழுது பார்த்துட்டேன்னா யார்ட்டேனும் காமிச்சுக்கிறது என்னோட இதுதான் திருஷ்டினாலேயே பாதி விஷயங்கள் தடையாருது. ஆனால் காரியம் முடிஞ்சதுக்கப்புறம் சொன்னேன்னா நல்ல பலன்கள் உண்டு. கன்னிராசி அன்பர்களுக்குண்டான அதிர்ஷ்ட எண் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு உன்னத பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு கன்னிராசி அன்பர்களுக்கு. துலாராசி நேர்களே, ஒரு சில விஷயங்கள்லாம் மனசில் நினைக்கும் பொழுது பார்த்துட்டுலாம் கொஞ்சம் பயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும் வந்துருச்சு, கேள்விக்குறி அந்த இடத்துல வந்துருச்சுன்னா நமக்கு சாதாரணமாகவே பயங்கள் இருக்கும். சாதாரணமான விஷயங்கள்லையும் சரி, பெரிய விஷயங்கள்லையும் சரி, இனி என்ன பண்ண போகிறோங்கிற கேள்வி மனசுக்குள்ளே தோணி எடுத்தினாலே பயங்கள் இருக்கும். ஆனால் உங்களுடைய
ராசிக்குண்டான குணாதிசயங்கள் அது கிடையவே கிடையாது. எதையும் சாதிக்கக்கூடிய திறமைகளாக இருக்கக்கூடிய ஒரு ராசி தான் துளாராசி. இன்றைய தினத்தில் அந்த மாதிரி சிந்தனைகள் காலை வேளைகளில் வரும். அதற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கறத தவிர்த்துட்டு மத்தியான வேளைகளில் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும், வியாபாரத்தில் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும், புதிய நண்பர்கள் மூலமான தொழில் அபிவிருத்தி ஆகிறதுக்குண்டான நல்ல நாள் துளாராசி அன்பர்களுக்கு. இன்றைய தினத்தில் யாரேனும் ஒரு பொருளை கொடுக்குறா, அந்த பொருளை வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து நான் திருப்பி கொடுக்குறேன், இல்லை நான் உங்களுடைய காரை கொஞ்சம் உபயோகப்படுத்திக்கலாமா அப்படின்னு நினச்சின்னு இருக்கிற விஷயங்கள்லாம் விட்டுறது நல்லது. ஏன்னா அந்த பொருளை வாங்கியதை சேதப்படுத்திவிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த பொருளை நம்மளே வாங்கிக்கக்கூடியதாக இருக்கும், அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த கெட்ட பேர் இன்றைக்கும் நடக்கிறதா இருக்கும். அதனால் துளாராசி என்பர்கள் இன்றைக்கி முடிஞ்ச வரைக்கும் மற்றவா பொருளை உபயோகிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஆர்ட் சம்மந்தமாக, கலை சம்மந்தமாக, டான்ஸ் சம்மந்தமாக, பாட்டு சம்மந்தமான ஸ்கூல் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கும் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கும் படிப்பு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கும் அருமையான பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ஆன்லைனில் டியூஷன் எடுத்துகிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அமோகமான பலன்கள் இருக்கும். கலைத்துறை சினிமா துறையில் இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றம், புதிய வாய்ப்புகள் தேடி வரும். ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி ஒரு நல்ல செய்திகள் உண்டு துளாராசி என்பர்களுக்கு. பேங்க்கில் உத்தியோகம் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்களும் பதவி உயர்வு இடமாற்றம் எதிர்பார்த்த இடத்துல கொஞ்சம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். துளாராசி என்பர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பகவதி அம்பாள் வழிபாடு உன்னத பலன்களை தரும் அற்புத வழிபாடு துளாராசி அன்பர்களே. விருச்சிகராசி நேர்களே, நிறைய சிக்கல்கள் இருக்கக்கூடியதாக மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். நிறைய சிக்கல்கள் இருக்குது, இப்படி 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 யோசிச்சு 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 எல்லா இடத்துலையும் ஒரு பாசிபிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது. ஏதேனும் தொழில் பண்ணோம்னா முதலீடு நமக்கு தேவை. ஏதேனும் தொழில் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்ம ஃபேமிலி சுச்சுவேஷன் நல்லா இருக்கணும். ஏதேனும் தொழில் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சூழ்நிலைகள் நல்லா இருக்கணும். இப்போ இருக்கிற பிரச்சனையில் நான் எதை பண்ண முடியும் அப்படிங்கிற யோசனைகள் அப்பப்போ மனசில் விருச்சிகராசி என்பவர்களுக்கு தோணும். ஆனால் மனசில் தொழில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடுறதுனால இறைவன் ஏதோ ஒரு வழிகாட்டிடுவார், கவலையே பட வேண்டியது கிடையாது. விருச்சிகராசி என்பர்கள் குறிப்பாக அனுஷ நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு மேல் படிப்பு விசேஷம், கேட்ட நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு புதிய தொழில் லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும். வாகனத்தில் வேகமாக போகிறதை தவிர்த்துக்கிறது நல்லது. அதுலேயே விசாக நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு சமயோஜித யோசனை மூலமாக பல விஷயங்களை எடுத்து மற்றவங்களுக்கு சொல்லி அந்த மற்றவங்களுக்கு கிடைக்கக்கூடிய முன்னேற்றத்தில் தானும் பங்கு பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. விருச்சிகராசி என்பர்களுக்கு திருமண காரியங்கள் கூடி வரும், நல்ல விசேஷமான விஷயங்கள்லாம் நடக்கும். சகோதர சகோதரிகளுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்குது. ஆசிரியர் பயிற்சி எடுத்துட்டு இருக்கோன்னா ஆசிரியர் ஆகணும் நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கு கூடிய சீக்கிரம் அற்புதமான பலன்கள் உண்டு. விருச்சிகராசி என்பர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு, ஐயப்ப சுவாமி வழிபாடு, நினைத்த காரியத்தை நடத்தும் அற்புத வழிபாடு. தனுராசி என்பர்களே, பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரத்துக்குண்டான நல்ல நாள். ஒவ்வொரு மனிதர் வாழ்க்கையிலையும் நான் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். அந்த மாதிரி எண்ணங்கள் உங்களுக்கு விடாத எண்ணங்கள் தான் உயர்வை தருங்கிற மாதிரி இன்றைய தினத்தில் நீங்கள் போகக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். ஒரு விஷயத்துக்காக போகிறேன் முயற்சி பண்ணுறது அது உங்களுக்கு சீக்கிரமாகவே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் பெரிய பெருமிதங்கள் உண்டு, பாராட்டுதல்கள் உண்டு. வீட்டில் எல்லாரும் உங்களை புரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருந்துட்டு இருப்பா. இப்போ தான் ஒரு அழகாக ஒரு தொழில் செட் ஆகிடுத்து, ஒரு வேலை செட் ஆகிடுத்து, இது நிரந்தரமாக இருக்குமா அப்படின்னு கேட்கும்பொழுது சில வேலைகள் பார்த்துட்டு இல்லை அப்படின்னு சொன்னால் கொஞ்ச நாள் நிரந்தரமாக இருக்கும், அப்புறம் மாற்றங்கள் ஏற்படும். அந்த மாற்றங்களும் உங்களுக்கு முன்னேற்றத்தை தரும். அதே மாதிரி இப்போ போயின்னு இருக்கக்கூடிய வேலைகளில் சில மாற்றங்கள் கூடிய சீக்கிரம் இருக்குது, அந்த மாற்றங்கள் உங்களுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய அளவுக்கு இருக்கும். தனுராசி என்பவர்களுக்கு யாராவது நம்பி பணத்தை கொடுக்கறது தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு தனுராசி என்பவர்களுக்குண்டான வழிபாடு. மகர ராசி என்பர்களே, மேன்மை பெய்யக்கூடிய நல்ல நாள். நல்ல நல்ல முயற்சிகள்லாம் உங்களுக்கு அற்புதமான பலன்களை தரக்கூடியதாக இருந்துருக்கும். குறிப்பாக தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் இருக்கும். சில நேரங்கள் எண்ணிக்கைகள், அதாவது ஒரு 4 பேர் சேர்ந்து தொழில் பண்ணுறதை 6 பேராக்கும் பொழுது சில மாற்றங்கள் பண்ணும் பொழுது அந்த மாற்றங்களில் சில பாதிப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். முடிஞ்ச அளவுக்கு தொழிலில் மாற்றங்களை தவிர்த்துக்கிறது நல்லது. மகர ராசி என்பர்கள் இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்குது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய விசேஷ நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். திடீர் சொந்தங்களை சந்திக்கிறதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைக்கி மாலை 4 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் சில முயற்சிகள்லாம் எடுப்பில் சில யோசனைகள்லாம் மனசில் தோணும். அந்த யோசனையை வாழ்க்கையில் அப்ளிகல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயம் வெற்றி பெறுவோம் அப்படின்ற ஒரு எண்ணம் மனசில் தோணும். மகர ராசி என்பர்களுக்கு புதிய நண்பர்கள், அந்த நண்பர்கள் மூலமான நல்ல செய்திகள் உண்டு. நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருந்தவா அடுத்தடுத்த அடுத்த நிலைக்கு வளர்ந்து போகிறாங்கிற ஒரு
எண்ணங்கள் மனசுல தோணக்கூடியதா இருக்கும். இன்ற தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு, மகர ராசி அன்பர்களுக்கு உண்டான வெற்றி தரும் வழிபாடு. கும்பராசி நேயர்களே, நிறைய தடங்கல்கள் அப்பப்போ இருந்துன்னு இருக்கும், அந்த தடங்களை தாண்டி ஜெயிச்சிடுவேன். சில நேரங்கள் கவலைகள்லாம், அந்த கவலையை இருக்கும் பொழுது மனசில் தோணும், அதுக்கப்புறம் பார்த்துட்டேன்னா அந்த கவலைகள்லாம் போயிடும். நிறைய விஷயங்களில் நம்மளுடைய தூக்கி விட்டவாளும் இருந்துருப்பா, நம்மளை பற்றி உதாசீனம் பண்ணவாளும் இருப்பாள். யார் உதாசீனம் பண்ணால் பண்ணிட்டு போட்டோம், அவள் நன்னா இருக்கட்டும்ங்கிற ஒரு எண்ணம் எந்த ராசிக்குமே இருக்காது. அது கும்பராசிக்கு பிரத்யேகமாக இருக்கிறதுக்கு உண்டானதாக இருக்கும். அது குறிப்பிட்டு இன்றைய தினத்தில் சில கஷ்டங்கள்லாம் வந்து, அந்த கஷ்டங்கள்லாம் இனி போயிடும், நம்ம வாழ்க்கையில் ஒரு நிம்மதியான சூழ்நிலைகள் வருங்கிற எதிர்பார்ப்புகள் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி அடையக்கூடியதாக இருக்கும். சாதுரியமான பேச்சும் சாதுரியமான செயல்பாடுகளும் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தையும் வளர்ச்சி பாதிக்கும் கொண்டு போய் சேர்க்கும். உழைப்பு 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 உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் நிச்சயமாக கிடைக்கும். கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டங்கள் உண்டு. அதிர்ஷ்டமான எண் 4 நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, விசேஷ பலன்களை தரும் வழிபாடு. மீனராசி அன்பர்களே, நினைச்ச காரியம் திருப்தியா நடக்கிறதுக்கு உண்டான அற்புதமான நாள். சில யோசனைகள்லாம் மனசுல வச்சுட்டு இருப்பேன், எத்தனா யோசனை யோசனை யோசனைகள் மனசுல தோணக்கூடியதா இருக்கும். பூரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறவளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கிறவளுக்கு வாகனத்தில் வேகமா போறதை குறைச்சிக்கிறது நல்லது. ரொம்ப இரவு நேரம் பிரயாணம் பண்ணுறது, நானே ஓட்டிட்டு போகிறேன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கிற வாளுக்கு கோபத்தை குறைத்து கொள்வதும் நல்லது. இன்றைக்கி முக்கியமான ஒரு இதில் கையெழுத்து போடணும், முக்கியமான ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணணும், இப்போ பண்ண வேண்டாம், ஒரு நாள் கழிச்சு அந்த காரியத்தை பண்ணிக்கிறது நல்லா பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். மீனராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் முயற்சிகளுக்குண்டான பலன்கள் கிடைக்கும். பூரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிற வாளுக்கு ஃபுட்டு சம்பந்தமாக, கேட்ரிங் சம்பந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கிற வாளுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும், புதிய ஆர்டர்கள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் உங்களுக்கு சாதகமாக பேசுகிறவாக்கிட்ட நல்லபடியாக பேசுகிறதும், பாதகமாக பேசுகிறவாக்கிட்ட துஷ்டன கண்ட தூர உலகங்கிற மாதிரி தள்ளி போகிறதுக்கு உண்டானதாகவும் இன்றைய தினத்தில் உண்டு. அதிர்ஷ்டத்துக்குண்டான அற்புத எண் 1 நிறம் பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு, குபேரர் வழிபாடு, நினைத்த காரியத்தை வெற்றி அடையும் அற்புத வழிபாடு. மீனராசி அன்பர்களே, உங்கள் ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்களை பார்த்தோம், அதுக்குண்டான நிறங்கள் தெய்வீக வழிபாட்டை பற்றி பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். நம்மளுக்கு எத்தனையோ விதமான கவலைகள் இருந்துகிட்டு இருக்கும். பணம் அப்படின்னு நினைக்கும் பொழுதே ஒரு சில கவலைகள் இருக்கும். அடுத்து குடும்பம் அப்படின்னு நினைக்கும் போதே ஒரு சில கவலைகள் இருந்துகிட்டு இருக்கும். அடுத்து படிப்பு அப்படின்னு நினைக்கும் போதே கவலை, வேலை தொழில் இப்படின்னு ஒவ்வொரு விஷயங்களில் நமக்கு கவலைகள் இருந்துகிட்டு இருக்கும். இன்றைக்கி அந்த கவலையிலிருந்து மாற்றங்கள் பிறப்பிக்கிறதுக்கு உண்டான 2 விதமான ஆன்மீக தாந்திரிக பிராயச்சித்தம், நமக்கு எது சௌரியமோ அந்த அந்த பரிகாரத்தை நம்ம பண்ணிக்கலாம். 2 பலன்களும் ரொம்ப அற்புதமான பலன்களை தரும். 1, இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா வன்னி மரம். இந்த வன்னி மரம் அப்படிங்கிறது க்ஷேத்திர விரக்ஷம்னு சொல்லுவாள். நிறைய ஆலயங்களில் வன்னி மரம் அந்த க்ஷேத்திர விரக்ஷமாக இருக்கும். வன்னி மர வழிபாட்டுக்கு ரொம்ப மகத்துவங்கள் அதீதமாக இருக்குது. ராமபிரான் வன்னி மரத்தை வழங்கி தான் ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவாருங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள முடிகிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம புராணங்களில் இந்த க்ஷேத்திர விருட்ச மரங்களில் விசேஷமான மரம்ங்கிறது வன்னி மரம்னு சொல்லுவோம். முருகப்பெருமானுக்கு வன்னி இலையில் பூஜை பண்ணால் ரொம்ப மகத்துவம். அது இன்னொரு பிரத்யேகமான ஆன்மீக தகவல் நம்ம பார்ப்போம். சரி, இன்றைக்கி இந்த வன்னி மரத்துக்குண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கும் பொழுது, நம்ம மன நிம்மதி இருக்கிறதுக்கும் நம்ம கஷ்டங்கள்லாம் போகிறதுக்கும் நிம்மதியான தூக்கம் வரணும் சார், எனக்கு இந்த பிரச்சனைகள்லேருந்து விடுபடணும் அப்படின்னு நினைக்கிற வாழ்க்கையில் இந்த வன்னி மரத்துக்குண்டான விசேஷத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது வன்னி குச்சின்னு சொல்லுவாள், அந்த குச்சிகள் ரொம்ப விசேஷமானது. அதில் வந்தி குச்சி வந்து நம்ம எடுத்து அழகாக மஞ்சளை தடவி அதை சந்தன குங்குமம் இட்டு குங்குளியம்னு சொன்ன சாம்பிராணியை வன்னி குச்சி காமிச்சு டெய்லி வந்துட்டெல்லாம் சுவாமியினுடைய படத்துக்கிட்ட எடுத்து வச்சு அந்த வன்னி மரத்தை தொட்டி ஓம் சிவாய நமஹ நம சிவாய நமஹ நம சிவாய நமஹங்கிற மந்திரத்தை சொல்லி 108 தடவை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வெளியில் எங்கேயும் போகும்போது உங்கள் காரிய வெற்றி அனுகூல்யமாக இருக்கும். வன்னி குச்சிக்கு அவ்வளோ பலன்கள் உண்டு. வன்னி குச்சிக்கு அவ்வளோ பலன்கள் உண்டு. எனக்கு சார் வன்னி குச்சி நான் கிடைக்கல, நான் என்ன பண்ணுறது? வன்னி மரத்துக்கு அடியிலேயே அந்த குச்சி கிடைக்கும், தாராளமாக எடுத்து நம்ம பண்ணிக்கலாம். சப்போஸ் அப்படி இல்லைன்னா வன்னி இலை இருக்குது பார்த்தலா, அந்த இலையை எடுத்துன்னு வந்து லேசாக அதில் மஞ்சள் நினச்ச மஞ்சளை தெளித்து விட்டு ஒவ்வொரு இலையை எடுத்து சிவாய நமக சிவாய நமகன்னு சிவபெருமானுக்கு 108 தடவை ஜெபிச்சு விட்டு நம்மளுடைய வெளி காரியங்களுக்கு போனோம்னா அந்த காரிய வெற்றி ஆகிடும். காரிய வெற்றி ஆனாலே மனசில் இருக்கக்கூடிய பாரங்கள் குறைஞ்சிடும். நமக்கு காரிய வெற்றி தான் மன அழுத்தத்திலேருந்து விடுமுறை. ஆக இந்த மனதில் நிம்மதி தோணும், நல்ல தூக்கம் வரும், நல்ல மாற்றம் கொடுக்கும், அந்த இருக்கக்கூடிய வீட்லேயே ஒரு பாசிட்டிவான எனர்ஜிகள் கூடி வரும்.
அப்பேற்பட்ட அற்புதமான சக்தி, மருத்துவ குணமுடையது, அற்புதமான சக்தி கொண்டது இந்த வன்னி மரம், இலை குச்சி. இதை வழிபாடு பண்ணும்போது நல்ல மாற்றங்கள் கொடுக்கும். இதை நித்தினம் பண்ணுறது நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். அது பரமேஸ்வரருக்கு பண்ணும்பொழுது எப்பேற்பட்ட துன்பங்களாக இருந்தாலும் போதும். அந்த மாதிரி இடைவிடாது இந்த வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து பண்ணுறவாளுக்கு நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் கிடைக்கணும். இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயச்சித்தத்தில் வன்னி மரத்துக்குண்டான சிறப்புகள். வன்னி மரத்தை வழிபட்டால் வாழ்க்கையில் மேன்மை பெறுவோம். அப்பேற்பட்ட அற்புதமான செய்திகள் நம்ம பார்த்தோம் சொல்லி இன்றைக்கி நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உலகெங்கும் இருக்கக்கூடிய புதியோம் நேயர்களுக்கு இறைவனுடைய பூர்ணமான அனுகிரகத்தோடு, வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில், குகனுண்டு குறைவே இல்லை, கந்தனுண்டு கவலை இல்லை மனமே, வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. மீண்டும் ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷன். நன்றி, வணக்கம்.